மேஷ ராசி நேயர்களே, இந்த வாரம் சந்திர பகவான் 9, 10, 11 இது போன்ற இடங்களில் சஞ்சரிக்க இருக்கிறார். அதுபோல் உங்களது ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும், பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய யோக காரகன் என்று சொல்லக்கூடிய அந்தஸ்தை பெற்று இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஐந்தாம் இடத்திலே இணைந்து இருக்கிறார்கள். இந்த வாரம் ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு காணப்படுகிறது. அரசாங்கத்தின் மூலமாக உத்தியோகங்கள் பார்க்கக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அதாவது பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகள், இவைகளில் ஏதாவது ஒன்று கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்திலே இருக்கிறது. சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாகவே காணப்படுகிறது. வெளிநாடுகள் மூலமாக புதிய புதிய தொழில்களை நிச்சயமாக ஆரம்பிக்கலாம். அதே நேரத்தில் கூட்டாக இணைந்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூட புதிய வாய்ப்புகள் உருவாகலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் காணப்படுகின்றன. ஆனால் வீட்டிலே வயதானவர்கள் யாராவது இருந்தால் உடல்நலத்தில் சிறிய மாறுபாடுகள் காணப்படும். இந்த மாறுபாடுகளுக்கு நீங்கள் சரியான மருத்துவ சிகிச்சை செய்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவிக்கு இடையே எவ்வித குறைபாடுகளோ கருத்து வேறுபாடுகளோ இந்த வாரம் ஏற்படக்கூடிய காலமாக இல்லை. இருவரும் இணைந்து ஆலய வழிபாடுகளோ வெளியூர் பயணங்களோ அல்லது வெளிநாட்டு பயணங்களோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றன என்பதை தெரிந்து கொண்டு இந்த வாரம் முழுவதும் நீங்கள் ஒரு நல்ல நிலையிலே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ரிஷபராசி நேயர்களே, இந்த வாரம் சந்திர பகவான் 8, 9, 10 இது போன்ற இடங்களில் சஞ்சரிக்க இருக்கிறார். எட்டாம் இடம் என்பது அட்டமஸ்தானமாகும். அதாவது சந்திராஷ்டமம் வார ஆரம்பத்தில் 2 நாட்கள் இருக்கின்றன. சற்று கவனமாக இருக்க வேண்டும். அதன் பின்னர் குரு பகவானின் பார்வை உங்களது ராசிக்கு இருக்கின்ற காரணத்தால் எண்ணிய காரியங்களெல்லாம் இனிதே நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. தொழிலில் ஏதாவது போட்டி பொறாமைகள் இருந்தால் அவைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றன. பழைய எதிரிகள் யாராவது உங்களுக்கு இருப்பார்களேயானால் அந்த எதிரிகள் மூலமாக கூட நல்ல உதவிகள் நிச்சயமாக கிடைக்கும். குறிப்பாக அவர்கள் உங்களிடம் நட்பாக பழகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி விடுவார்கள். எனவே நீங்கள் இந்த வாரம் முழுவதும் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய வாரமாக இருக்கிறது. வங்கிகள் மூலமாக ஒரு சிலருக்கு கடன்கள் கிடைக்கலாம். புதிய வாகனங்கள், வீடுகள் வாங்கக்கூடிய யோகங்கள் காத்திருக்கின்றன. அதே நேரம் உங்களது குடும்பத்தில் உள்ளவர்கள், அதாவது தந்தையாருடைய அந்தஸ்து, தாயாருடைய அந்தஸ்து இவைகள் போன்ற இடங்களில் இருக்கக்கூடியவர்களுடைய பண உதவிகள் கூட எதிர்பாராத வகையில் சில நேரங்களில் உங்களுக்கு கிடைக்கலாம். வாகனங்கள், வீடுகள் அல்லது ஏதாவது நிலங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றன. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு எவ்வித குறைகளும் கிடையாது. மாணவர்கள், அதே நேரத்தில் திருமண பேச்சுவார்த்தைகள் இவைகளிலெல்லாம் இந்த வகையில் முன்னேற்றங்கள் அதிகமாக காணப்படுகின்றன. நீங்கள் இதை நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மிதுன ராசி நேயர்களே, இந்த வாரம் சந்திர பகவான் 7ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடம் இது போன்ற இடங்களில் சஞ்சரிக்க இருக்கிறார். சந்திர பகவான் தனாதிபதி ஆகும். அதாவது தனஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு கிரகமாகும். சில நேரங்களில் பணப்பற்றாக்குறைகள் ஏதாவது ஏற்படலாம். காரணம், இந்த சந்திர பகவான் 7ஆம் இடத்தில் இணைந்து இருப்பது சனி பகவான், கேது பகவான் இவர்களுடன் இணைந்து இருக்கிறார். மேலும் ராகு பகவான் உங்களது ராசியிலிருந்து இந்த சந்திர பகவானையும் பார்த்திருக்கிறார். சில நேரங்களில் தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் சமாளிக்கக்கூடிய பக்குவங்கள் நிச்சயமாக ஏற்படும். வாரத்தின் நடுப்பகுதியில் சந்திராஷ்டமம் 2 நாட்களுக்கு இருக்கின்றன. இந்த காலகட்டங்களில் சற்று கவனமாக இருந்தாலே போதுமானதாக இருக்கும். சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவர்கள், கூட்டாக இணைந்து தொழில் செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் எப்பொழுதும் போல் வியாபாரம் சுமாராகவே இருக்கும். புதிய வாய்ப்புகள் ஏதாவது வந்தாலும் கூட சற்று நிதானித்து அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அவசரமாக எதிலாவது நீங்கள் முதலீடுகள் செய்துவிட்டால்
சில நேரங்களில் தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குழந்தைகள் மூலமாக ஒரு சில பெற்றோர்களுக்கு நல்ல வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. வீட்டிலே யாருக்காவது திருமண பேச்சுவார்த்தைகள் நடைபெறலாம். அந்த திருமண பேச்சுவார்த்தைகள் மூலமாக திருமண காரியங்கள் நடைபெறக்கூடிய நேரம் வெகு அருகாமையில் இருக்கிறது என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கடகராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களது ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் ராசியிலிருந்து 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம் இது போன்ற இடங்களில் சஞ்சரிக்க இருக்கின்றார். ராசிக்கு அதிபதியாக இருக்கின்ற காரணத்தால் சந்திராஷ்டமம் என்பது வார இறுதியில் வர இருக்கிறது. இந்த காலகட்டங்களில் நீங்கள் கவனமாக இருந்தாலே போதுமானதே. பெரிய பாதிப்புகள் எதுவும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய காலங்கள் கிடையாது. காரணம், உங்களது ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவர் 6ஆம் இடம், 7ஆம் இடம் இது போன்ற இடங்களில் சஞ்சரிக்க இருப்பதும், குரு பகவானின் பார்வை உங்களது ராசிக்கு பட்டு இருப்பதும், இதனால் நல்ல யோகங்கள் காத்திருக்கின்றன. குரு பகவானின் பார்வை பட்டு இருப்பதால் நல்ல பல யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. எதிர்பாராத வகையில் வெளிநாட்டு பயணங்கள் ஒரு சிலருக்கு அமையலாம். அந்த பயணங்கள் கூட ஏதாவது புண்ணிய சேத்திரங்களை தரிசனம் செய்யக்கூடிய பயணங்களாகவும் நிச்சயமாக அமைந்திருக்கும். அதே நேரம் 6ஆம் இடம் என்பது நோய் நொடிகளை குறிக்கக்கூடிய இடமாகும். ஒரு சிலருக்கு கடந்த காலங்களில் ஏதாவது நோய் நொடி தொல்லைகள் இருந்திருக்குமேயானால் அந்த தொல்லைகள் எல்லாம் இந்த வாரத்திலே விலகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. கணவராக இருப்பவர்கள் மனைவிக்கும், மனைவியாக இருப்பவர்கள் கணவருக்கும் உதவி ஒத்தாசைகள் செய்யக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அருமையாக அமைந்திருக்கிறது. இதை நீங்கள் சந்தோஷமாக கழிக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் வெளியூர்களுக்கு சென்று வாருங்கள். குழந்தைகள் இருந்தால் அவர்களையும் அழைத்து கொண்டு சென்று வந்தீர்கள் என்று சொன்னால் மிகவும் அமைதி உங்களுக்கு ஏற்படும். சிம்ம ராசி நேயர்களே, இந்த வாரம் சந்திர பகவான் அவர் விரையாதிபத்தியம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பிலே உள்ளவர். உங்களது ராசிக்கு 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம் இது போன்ற இடங்களில் சஞ்சரிக்க இருக்கின்றார். தனஸ்தானத்தில் புத பகவான், அதாவது தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்தஸ்தை பெற்று இருப்பவர், 10ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடன் இணைந்து இருக்கிறார். ஆனால் சுக்கிர பகவான் இங்கு நீசமடைந்து இருக்கிறார். நீசமடைந்த கிரகம் உச்சமடைந்த கிரகத்துடன் இணைந்து இருக்கின்ற நேரத்தில் நீசபங்கம் ஏற்பட்டுவிடும் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த வாரம் எதிர்பார்த்த வகைகளிலெல்லாம் நல்ல வருமானங்கள் உங்களுக்கு நிச்சயமாக வரும். கடந்த காலங்களில் தொழிலில் ஏதாவது தடைகள் இருந்திருக்குமேயானால், குறிப்பாக பணம் போதாக்குறை ஏற்பட்டு இருக்குமேயானால், அவைகளெல்லாம் இந்த வாரம் விலகிவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. போதுமான பொருளாதார வசதி ஒரு சிலருக்கு ஏற்படும். குடும்பத்திலே ஏதாவது நல்ல காரியங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் காத்திருக்கின்றன. அதே நேரம் வெளிநாட்டு பயணங்கள் அமையலாம். மேலும் உணவகங்கள் வைத்து தொழில் செய்யக்கூடியவர்கள் அல்லது ஏதாவது வாடகை விடுதிகள் நடத்தக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் நல்ல வியாபாரம் தலை தூக்க ஆரம்பிக்கும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கு இடையே சிறிய சிறிய பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் வராது என்பதை நீங்கள் மனதிலே பதிய வைத்து கொள்ள வேண்டும். எனவே இந்த வாரம் முழுவதும் நீங்கள் சற்று சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய வாரமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கன்னி ராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதி புத பகவான் இந்த வாரம் உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கிறார். அவர் கூட இணைந்திருப்பது தன பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ஆகும். இந்த சுக்கிர பகவான் நீசமடைந்து இருக்கிறார். இருந்தாலும் இந்த நீசத்தன்மை என்பது விலகிவிடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் 3ஆம் இடத்திலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். 3ஆம் இடத்து குரு தைரிய குறைவை ஏற்படுத்தலாம். தொழிலில் ஏதாவது நல்ல முதலீடு செய்யலாமா, அந்த முதலீடுகள் செய்தால் நமக்கு நல்ல லாபம் வருமா, அந்த லாபம் நிரந்தரமாக நமக்கு கிடைக்குமா,
என்ற உணர்வுகள் ஒரு சில நேரங்களில் உங்களை பயம் காட்டலாம். இருந்தாலும் துணிச்சலாக நீங்கள் செயல்படக்கூடிய வாரமாக இந்த வாரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சில நேரங்களில் குழந்தைகள் மூலமாக ஏதாவது ஒரு சில பெற்றோர்களுக்கு கெட்ட பெயர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அவர்களுக்கு நல்ல புத்திமதிகளை சொல்லி நீங்கள் வெளியிலே அனுப்பி வைக்க வேண்டும். விரயஸ்தானத்தில் செவ்வாயும் சூரிய பகவானும் இணைந்து இருக்கிறார்கள். விரயாதிபதி விரயஸ்தானத்தில் ஆட்சி பெற்று காணப்படுகிறார். அதே நேரத்தில் அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் இணைந்து இருப்பது ஒரு சில நேரங்களில் நீங்கள் ஏதாவது அகலக்கால் வைக்கக்கூடிய வகையிலே பொருளாதாரத்தை யாரிடமாவது கடன் பெற்று தொழிலுக்கு பயன்படுத்தினாலோ அல்லது உத்தியோகம் பார்ப்பவர்கள் வேறு இடங்களுக்கு மாற்றலாகி செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை மனதிலே பதிய வைத்து கொண்டு இருந்தார்களோ சில நேரங்களில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. நிதானமான போக்கை வாரம் முழுவதும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். துலாம் ராசி நேயர்களே, இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. காரணம், உங்களுடைய தனாதிபதி லாபஸ்தானத்திலே சஞ்சரிக்கிறார், லாபாதிபதியுடன் இணைந்து. ஆனால் இது சரராசியாக இருக்கின்ற காரணத்தால் அந்த லாபஸ்தானமே பாதகஸ்தானமாக ஆகிறது. எனவே பாதகாதிபதியுடன் தனாதிபதியும் இணைந்து இருக்கிறார். இருந்தாலும் குரு பகவான் தனஸ்தானத்தில் இருப்பது இந்த தோஷங்களை எல்லாம் நிச்சயமாக நிவர்த்தி செய்துவிடும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே சுமாரான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கும். மூன்றாம் இடத்திலே சனி பகவானும் கேது பகவானும் இருப்பதும் ஒரு நல்ல அமைப்பாக காணப்படுகிறது. சந்திர பகவானும் இந்த வாரம் 3, 4, 5 இது போன்ற இடங்களில் சஞ்சரிக்க இருக்கின்றார். இப்படி நாம் கிரக நிலவரங்களை எல்லாம் கவனித்து பார்த்தோம் என்று சொன்னால் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு குறைகள் கிடையாது, நல்ல பெயர் நிச்சயமாக கிடைக்கும், தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. திருமணமாகாமல் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று திருமணங்கள் நடைபெறலாம். மாணவர்களுக்கு சில நேரங்களில் உயர்கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் காணப்படுகிறது, பயன்படுத்தி கொள்ள வேண்டும். விருச்சிக ராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களது பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் ராசிக்கு 2, 3, 4 இது போன்ற இடங்களில் சஞ்சரிக்க இருக்கின்றார். இந்த வாரத்திலே சற்று நிதானமான போக்கை கடைபிடிக்க வேண்டும். தேவையில்லாத செலவுகள் எவையாவது வரிசை பிடித்து நிற்கலாம். இந்த செலவுகளை சமாளிப்பதற்கு நீங்கள் கடுமையாக போராட வேண்டிய காலமாக இருக்கிறது. ஒன்று போனால் ஒன்று வரக்கூடிய வாய்ப்புகளும், ஒன்று வந்தால் அது செலவாகக்கூடிய அமைப்புகளும் இந்த வாரம் காணப்படுகிறது. எனவே ஆலய வழிபாடுகள், குலதெய்வ வழிபாடுகள் இவைகளில் ஏதாவது குறைகள் இருக்கிறதா என்பதையும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து விட்டீர்கள் என்று சொன்னால் எதிர்வரும் காலங்களில் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வர இருக்கிறது. அடுத்த மாதத்திலே குரு பெயர்ச்சி நடைபெற இருக்கிறது. இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக உங்களுக்கு இழந்த செல்வத்தை மீட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. நின்று போன திருமண பேச்சுவார்த்தைகள் நடைபெறக்கூடிய காலங்களும் வந்துவிடும். குழந்தைகளுக்கு கல்வியிலே ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு அவர்கள் ஒழுங்காக கல்வி கற்க முடியாமல் இருந்தாலோ அவர்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய காலங்களாக இருக்கிறது. உத்தியோகம் பார்க்கின்றவர்கள் சில நேரங்களில் உத்தியோகத்தை விட்டுவிட்டாலோ அல்லது உத்தியோகங்கள் கிடைக்காமல் இருந்தாலோ அவைகளெல்லாம் இனி வரும் காலங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே விருச்சிக ராசி நேயர்கள் சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தனுசு ராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதி விரயஸ்தானத்திலே இருக்கிறார். ராசி மற்றும் 2ம் இடம் 3ம் இடம் இது போன்ற இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். 9ம் இடத்து அதிபதி சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்து இருக்கிறார்கள். மேலும் 7ம் இடத்திலே ராகு பகவான், உங்களது ராசியிலே சனி பகவானும் கேது பகவானும் இணைந்து இருக்கிறார்கள்.
பத்தாம் இடத்திலே உங்களது ராசிக்கு எதிரி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் நீசம் பெற்று இருக்கிறார். எனவே இந்த வாரம் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல வாரமாக அமைந்திருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் காத்திருக்கின்றன. ஒரு சில நேரங்களில் தொழில் மூலமாக வெளிநாட்டு பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வரலாம். இந்த கருத்து வேறுபாடுகளை களைவதற்கு நீங்கள் முயற்சிகள் செய்து கொள்ள வேண்டும். குறிப்பாக குழந்தைகள் மூலமாக சில நேரங்களில் இந்த கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதற்கு இடம் கொடுக்காமல் நடந்து கொள்ள வேண்டும். உத்தியோகம் பார்க்கின்றவர்கள் சில நேரங்களில் உத்தியோகத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்தில் வேலை கடுமையாக இருக்கிறது என்ற எண்ணம் இருக்கலாம். ஆனால் வேலை கடுமையாக இருக்கிறது என்ற எண்ணத்திற்காக நீங்கள் இடம் மாறி செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அங்கும் இதுபோல் வேறு பிரச்சனைகள் தலை தூக்க ஆரம்பிக்கலாம். எனவே இந்த வாரம் சற்று பொறுமையாக இருக்க வேண்டிய வாரமாக தனுசு ராசி நேயர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மகர ராசி நேயர்களே, இந்த வாரம் சந்திர பகவான் 12 இடம், ராசி 2 இடம் இது போன்ற இடங்களில் சஞ்சரிக்க இருக்கின்றார். எனவே சந்திர பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு நல்ல பலன்களை நிச்சயமாக கொடுக்கும். ஏற்கனவே குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். 6 இடத்திலே ராகு பகவான் அமைந்திருக்கிறார். எனவே 6 இட ராகு உங்களுக்கு நல்ல யோகத்தை செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. எதிர்பாராத வகையில் சில நேரங்களில் புதிய புதிய தொழில் வாய்ப்புகளோ அல்லது புதிய உத்தியோகங்களோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மாணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நம்மால் இந்த கல்வியை தொடர முடியவில்லை, அதற்கு போதிய பொருளாதார வசதி இல்லை என்று நினைத்து இருந்தவர்களுக்கு கூட ஏதாவது சில இயக்கங்கள் மூலமாக நீங்கள் முயற்சிகள் செய்தீர்கள் என்று சொன்னால் வாய்ப்புகள் உருவாகி வரும். எனவே மாணவர்கள் கல்வியை தொடரக்கூடிய காலங்கள் அதிகமாக இருக்கின்றன என்று நினைக்க வேண்டாம். நிச்சயமாக அந்த காலங்களில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கூடி வரும் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒற்றுமை இருக்கிறது. ஒரு சில நேரங்களில் வெளிநாட்டு பயணங்கள் நிச்சயமாக அமையும். மேலும் குடும்பத்திலே நல்ல காரியங்கள் நடைபெறக்கூடிய காலம் வெகு அருகாமையில் வந்து கொண்டு இருக்கின்றன என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். விரயஸ்தானத்திலே சனி பகவானும் கேது பகவானும் இருக்கின்ற காரணத்தால் சில நேரங்களில் இரவு நேர தூக்கம் குறைவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு இருக்கின்றன. அப்படி இருந்தாலும் பகலிலே நன்றாக நீங்கள் ஓய்வெடுத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் குறைகள் எதுவும் வராது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கும்பராசி நேயர்களே, 6 இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் 11 இடம், 12 இடம், ராசி இது போன்ற இடங்களில் சஞ்சரிக்க இருக்கிறார். 12 இடத்திற்கு வருகின்ற பொழுது, அதாவது வாரத்தின் நடுப்பகுதியில், சற்று நோய் நொடிகள் தாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக ஆஸ்துமா போன்ற நோய்கள், மூச்சு திணறல் இவைகளெல்லாம் வயதானவர்களாக இருந்தால் வந்து உங்களுக்கு தொல்லைகள் கொடுக்கலாம். எனவே இது போன்ற காலகட்டங்களில் நீங்கள் சரியான மருத்துவ சிகிச்சைகள் செய்து கொள்ள வேண்டும் என்பதை மனதிலே பதிய வைத்து கொள்ள வேண்டும். இருந்தாலும் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். மிகவும் அற்புதமான ஒரு அமைப்பு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எனவே தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல வருமானங்கள் வரலாம். புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகலாம். ஒரு சில நேரங்களில் தொழிலை மாற்றி அமைக்கக்கூடிய காலமாகவும் இருக்கிறது. கட்டிட சம்பந்தமான பொருட்களின் விலைகள் ஏற்றமாக இருந்தாலும் சில நேரங்களில் இரும்பு சம்பந்தமான துறைகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள் நிச்சயமாக கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் வராது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இருந்தாலும் சில நேரங்களில் கணவர் சொல்வதை மனைவி கேட்டும், மனைவி சொல்வதை கணவர் கேட்டும் நடந்தீர்கள் என்று சொன்னால் பிரச்சனைகள் எதுவும் பெரிதாக போய்விடாது என்பதை தெரிந்து கொண்டு குடும்பத்தை சுமூகமாக நடத்துவதற்கு நீங்கள் கணவன் மனைவியாக இருப்பவர்கள் இந்த வாரம் முயற்சி செய்ய வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். மீனராசி நேயர்களே,
பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களது ராசிக்கு 10, 11 விரயம் என்று சொல்லக்கூடிய 3 இடங்களில் இந்த வாரம் முழுவதும் மாற்றி மாற்றி சஞ்சரிக்க இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இதை கூட்டி கழித்து பார்த்தோம் என்று சொன்னால் நல்ல அமைப்பு தான் உங்களுக்கு காணப்படுகிறது. வெளிநாடுகள் மூலமாக ஏதாவது தொழில்கள் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல வருமானங்கள் வரும். உள்நாட்டிலே ஏதாவது கூட்டாக இணைந்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள் வந்தாலும் சில நேரங்களில் பங்குதாரர்களுக்கு இடையே ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. நீங்களும் சற்று நிதானமான போக்கை கடைபிடிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏதாவது நோய் நொடிகள் இருக்குமேயானால் குறிப்பாக இரத்த அழுத்த சம்பந்தமான நோய்கள் இருப்பவர்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல தீர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எனவே மருத்துவரை சென்று நீங்கள் பார்த்து வர வேண்டும். சரியான நேரத்தில் மருத்துவ சிகிச்சைகள் செய்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் குடல் சம்பந்தமான நோய்கள் கூட உங்களுக்கு ஏதாவது தொல்லைகளை கொடுத்து விலகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இதற்கு காரணம் உங்களது ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியை பார்த்திருக்கிறார். இந்த ஒரு அமைப்பே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம், பணி எவ்வளவுதான் இருந்தாலும் சூரியனை பார்த்தவுடன் பணி விலகிவிடுவது போல் உங்களது குறைகள் எல்லாம் நிச்சயமாக விலகிவிடும் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தது போல் உங்களது வாழ்க்கை பாதைகளை மாற்றி அமைத்து கொள்ளுங்கள். வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நேயர்களே, இனி இந்த வார தகவல். வருகின்ற 14/9/2019 அன்று மகாலயபட்சம் ஆரம்பமாகிறது. இது 15 நாட்களுக்கு இருக்கும். மகாலயபட்சம் என்றாலே உங்களுக்கு நன்றாக தெரியும், இறந்து போன நமது முன்னோர்களை வரவேற்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. இந்த 15 நாட்களும் பிதர்லோகங்கள் காலியாக இருக்கும் என்று ஒரு ஐதீகம் நமக்குள்ளே உண்டு. இதை பற்றி நான் பலமுறை உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருந்தேன். நாம் எப்படி வாழ்கிறோம், நமது குடும்பத்திலே என்ன நிலை இருக்கிறது என்பதை நமது முன்னோர்கள் வந்து பார்த்து செல்லக்கூடிய வாய்ப்புகளும், நமக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் அந்த குறைகள் நிவர்த்தியாகுவதற்கு அவர்களால் ஆசீர்வாதங்கள் கிடைக்க பெறுவதுமாக இந்த 15 நாட்களும் இருக்கும். இந்த 15 நாட்களில் நீங்கள் 4 அகல் விளக்குகளை ஏற்ற வேண்டும். குறைந்தது 4 விளக்குகள், அதற்கு மேல் எத்தனை வேண்டுமானாலும் நீங்கள் ஏற்றலாம். மேலும் 3 தலைமுறைக்கு 3 விளக்குகளாகவும், 1 விளக்கு என்பது நமக்கு தெரிந்தும் தெரியாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்றி முன்னோர்களை வரவேற்கக்கூடிய காலங்களாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்படி நீங்கள் பயன்படுத்தி கொண்டீர்கள் என்று சொன்னால் இதன் மூலமாக, அதாவது முன்னோர்கள் மூலமாக நமது குடும்பத்திற்கு ஏதாவது குறைகள் இருந்தால் அந்த குறைகள் எல்லாம் நிவர்த்தியாகிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன். மேலும் உங்களை அடுத்த வாரத்தில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.